அவங்க பேசணுமா போய் பேசணுமா, காமெடியா பேசணுமா சீரியஸா பேசணுமா? செத்து போய் கொண்டிருக்கும் செத்து போய்விட்ட மக்கள் ஆட்சியில் சீர்கட்ட நிலைக்கு சாபம் அளிக்கும் என்று நான் இங்கே உறுதி கொள்கிறேன். இந்தியாவில் ஒரு பெரிய பிக் பாஸ் வைத்தியக்காரர், அந்த பெரிய பிக் பாஸில் நம்ம நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர. ஒரு நாட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் பிரச்சனையே நாடா இருக்குது தமிழ்நாடு. என்ன பேசினாலும் உண்மையை பேசினாலும் நிச்சயமாக பெரிய மீடியாக்கள் இங்கே வந்திருக்கிறவங்களோட தலைமை, அந்த பெரிய ஊடகங்களில் ஏன்னா அரசோட மத்திய அரசு மாநில அரசின் விளம்பரங்கள் மற்ற வசதிகள் அது இதெல்லாம் கிடைக்காமல் போயிட்டு பயத்தில் போடாமல் இருந்தாலும் இங்கே மிகவும் சிரமப்பட்டு செய்தி சேகரித்து கொண்டிருக்கிற ஒளிப்பதிவாளர்களே, பாலிக்கையாளர்களே, இருக்கின்ற ஐயனார் தயாரிப்பாளர் பழனி அவர்களே, ஒளிப்பதிவாளர் பாண்டிய அருணாச்சலம் ரொம்ப நல்லா ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. மொத்தமாக பார்த்தேன், நிறைய பக்கம் சமீபத்தில் பார்த்தேன், ஆனால் இது எல்லாமே நிறைவாக இருக்கு. இசையமைச்சர் இதில் ஜூட் வெளிக்கிறது தான் இருக்கு, பாவம் அவரை போய் குறை சொல்றீங்க. பிரிண்டிங்கில் ஜூட் வெளிக்கிறது தான் இருக்கு, எடிட்டிங் செஞ்ச எம்ஜி மணி அமுதன் டேஞ்சர் மணி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சண்டை அனைவருக்கும் வணக்கங்கள். அதாவது இந்த பிரசாத் முன்னோட்ட திரையரங்கம் இதுவரை எத்தனையோ விழாக்களை கண்டிருக்கிறது. இந்த விழா நிச்சயமாக செத்து போய் கொண்டிருக்கும் செத்து போய்விட்ட மக்கள் ஆட்சியில் சீர்கட்ட நிலைக்கு சாபம் அளிக்கும் என்று நான் இங்கே உறுதி கொள்கிறேன். தமிழ்நாடு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க பார்த்தீங்க, ஒரு நடிகர் ஒரு நடிகர் வந்து அரவணைச்சு பணம் கொடுத்து கையில் கொடுத்து பல பேர் அறிமுகப்படுத்தி எங்கேயோ கஷ்டப்பட்டு படத்தை கொண்டு வந்து படம் எடுக்கிறாங்க. ஒரு நாட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் பிரச்சனையே நாடா இருக்குது தமிழ்நாடு, பிரச்சனையே நாடா. அதாவது சொல்ல போனா அந்த பிக் பாஸ் பைத்தியக்காரர்களுக்கு மேல இருக்கு தமிழ்நாடு. இந்தியாவில் ஒரு பெரிய பிக் பாஸ் பைத்தியக்காரர்களுக்கு, அந்த பெரிய பிக் பாஸில் நம்ம நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி. ஏன்னா அவர் அவுத்து விட்ட காலம் மாடு மாதிரி, கோயில் மாடு நேர்ந்து விட்ட கோயில் மாடு மாதிரி, முன்னாடி நிமித்திக்கிட்டு பின்னாடி பொருத்திக்கிட்டு நம்ம முனிஷாண்டு மாதிரி தப்பா எடுத்து கொடுத்தோம். இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம், நீங்க தப்பா எடுத்து கூட நீ கொஞ்சமாக பேசிட்டு போனா அதுக்கு நான் பொறுப்பில்ல, மறுபடியும் நீ வந்து பேசு. ஐயோ இந்த வேலைக்காரர்ல ஒரு படுத்தின பாரு மலேசியாவில் போய் உட்காந்துக்கிட்டு நான் டைட் இருந்து ஒரு 6.75 கிலோ குறைஞ்சிருந்தேன். அவர் ஃப்ரெண்டுக்கு போன போட்டு உடம்பு கறி, சத்தியமாக உடம்பு கறி வாழ்க்கையில் சாப்பிட்டதே இல்லை. வீரப்பங்காட்டில் தான் இந்த யாருப்பா நெக்கிரன் குரூப்பு இந்த இந்து குரூப்பு இந்தவங்க 4 பேருக்கு உடம்பு கறி போட்டிருக்கான், பூனை கறி போட்டிருக்கான், அதெல்லாம் வாங்கி எடுத்து இந்த பையனுக்கு உடம்பு இல்லாமல் போயிடுச்சு. நடுவில் நல்லா அந்த ஓட்டை கோணிச்சு போகிற மாதிரி இருக்குது எலும்பு, நல்லா ஒரு 6 கிலோ ஒரு ஒரு உடம்பு இல்லை. உட்காந்துக்கிட்டு வெட்டு வெட்டுன்னு விட்டார், கட்டிச்சு கடிச்சு ராஜ்கிரன்லாம் பிரிச்சு சாப்பிட்டார். இது பரவாயில்ல, அந்த காளியங்கட்டையில் நடிச்சிருக்கா அப்படி. ஐயோ ஐயோ ஆண்டவா, அவரு ஒரு நண்பர்களை பிடிச்சிட்டு சீனா காரன் மூலமாக மான் கறிவர், இங்க மாட்டு கழிச்சுங்கிறதே வக்கீல மாங்கறிய சத்தியமா அவங்க வைக்கிறான். இங்க எங்க அது என்ன பிலிப்பைன்ஸ் எந்தெந்த வியட்நாம் எல்லா இடத்துல இருந்தும் அங்க பாட்டுக்கு வர்றான், சொன்ன இடத்துல அழகா பீஸ் போறான் கட் பண்ணலாம் அப்படிங்கிற சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் எங்க பிரச்சனை விட்டேன், மனுஷன் தமிழ்நாடு அந்த ஹியூமிலேட் பண்ற மாதிரி, அதாவது அது எப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னா அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதாவது ஒரு ஆடுகளை முட்டை விட்டு ரத்தம் குடிக்கிற மாதிரி ஒரிஜினல் ஐடென்டிஃபை அது. ஏதோ அப்போ சப்ப பஞ்சத்துக்கு லேட்டடிக்கு ஏதோ ஒரு போட்டு விஜய்டிவி ஒரு விதத்தில் பாராட்டலாம். ஏதோ நிறைய பேர் கலைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, சீரியல் இருக்கிறாங்க, நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் வரல.
அதாவது ஏன் சொல்றேன்னா, நிறைய வேலை கொடுக்குறது, ஏதோ உப்பு புளி மிளகாய்க்கார மாதிரி சம்பளம் கொடுத்து ஏதோ வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இல்லாட்டி சினிமா வேலை கொடுக்க முடியாது. ஆனால் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கமல் சார் அதாவது சீனியர்ஸ், அவருக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இஸ் கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட், த ஒன்லி ஒன் கம்பேரபிள் ஆக்டர் இந்த வேர்ல்டுன்னு நான் பல மேடைகளை சொல்லியிருக்கிறேன். இப்போ எப்படின்னா, அதாவது பக்கத்து வீட்டில் ஒரு சில விஷயங்கள் நடந்தால் அதை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அதாவது சண்டை முட்டி விட்டு அதை இந்த மாதிரி ஒரு, அதாவது லஷ்கர் இந்த வக்கர புத்திகளை தூண்டி விடுற மாதிரி, அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்ச்சி. ஆத்திரியாலன்னா அது ஹிட்டா இருக்கணும், சல்மான் கான் சரி அப்படலாம். ஏண்டா அங்க மாதம் மும்மாறி பொழியுது, மழை பொழியுது, மக்கள் சந்தோஷமா இருக்கான். எல்லா ஆறுலையும் எல்லா குளத்திலையும் தண்ணி ஓடுது. அங்க பான் புறாக்காரனே, அங்க வெத்தலை கடைக்காரனே, பான் கடைக்காரன் எவ்வளவு கல்லா கட்டுறது செய்யும் உங்களுக்கு தெரியும். 1 கோடி 1.5 கோடி 20 லட்சம் 50 லட்சம் கல்லா கட்டுறது சார். அந்த பான் கடை இங்க என்ன வெத்தலாவுக்கு மாறது, ரொம்ப நாள் ஆச்சு, மக்கள் ஒழுங்கா சாப்பிட்டா தானே. அப்படி இருக்கல, நான் சொல்ல வரது என்னன்னா, சினிமாவே சினிமாக்காரங்க குத்தி நாசம் பண்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஈவினிங் ஷோ போயிடும், நைட் ஷோ போயிடும், அது மறுபடியும் ஒருக்கா போட்டுடலாம், அது மறுபடியும் ஒரு நாள் மேட்டிங் போட்டோம், 3 ஷோக்கள் பாதிக்கு. பெரியவர்களுக்கு எப்படி வருவான் மக்கள் இல்லை யோசிக்கணும். பட் அவர் அவர் சொல்ல வரல, ஏன்னா அவர் பாதிக்கப்படுது பாருங்க ஒட்டுமொத்தமா. அந்த வசூல் இப்போ உதாரணத்துக்கு கமல் சாரோட படம், இந்த என்ன படம் அது உதாரணத்துக்கு எடுத்துட்டுருக்காங்கல்ல, பிரபாஸ் நாயுடு பாவம் அப்படின்னு, அது நல்ல 2 வருஷத்துக்கு மேலாச்சு வரல, நான் குறை சொல்றதுக்கு வரல. சில உண்மையை நான் பேசிட்டேன்னு நீங்கள் சத்தியம் பண்ணியிருக்கேன், மறுபடியும் நான் சத்தியப்படுத்திக் கொள்கிறேன், உறுதி கொள்கிறேன். உண்மை உண்மையை தவிர இந்த மேடையில் வேறு எதுவும் பேச மாட்டேன். அதில் அவர் ஐயா ஆரம்பிச்சிருந்தாரு, இந்த நடிகர் சங்கத்தில் தமிழ் தாய் வாழ்க்கை, தமிழ் தாய் வாழ்க்கை. அதாவது அது வந்து ஒரு சபையில் முன்னாள் பெரியவங்களை வச்சு அந்த தமிழ் தாய்க்கு வாழ்த்து சொல்லி ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும். அது ஒரு தவறான இது, தவறு தவறு சொல்லணும். காலை தூக்கிட்டு பாகிஸ்தான் இந்தியா பாட்டில் சண்டை போடுற மாதிரி குத்தாட்டம் போட்டு யாரோ ஒரு நடிகரை வச்சு அந்த போப்டானை போட்டு கற்றுக்கிறவங்களை வச்சு அதை பண்ணாங்க. உதாரணத்துக்கு குறுந்தோகை, கழித்தோகை, எட்டுப்பாட்டு, இந்த கவிஞர்கள், பேராசிரியர்கள், 15 கேள் கணக்கு, குற்றால குறை வச்சு, இப்படி எத்தனையோ பாடல்கள் எடுத்துட்டு நம்ம அதில் நடனம் வேற வேற மியூசிக்க போடலாம். தமிழ் தாய் வாழ்த்து பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ இது ஒரு நிகழ்ச்சிக்கு தப்பா எடுத்துக்கோ, நான் முடிவு போறதுனாலும் கூட, ஏன்னா ஜனநாயக மாதிரி முன்னாடி போடுறாங்க. அது அங்கிருந்து வரேன், அப்படி பண்ணதுனால ஐயாவுக்கு கால் உடைஞ்சது, பல சென்டிமெண்ட் இதெல்லாம் நடந்துட்டு பாருங்க, இன்னும் முடிக்க முடியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் படம் நாளைக்கு இங்கே ஓடிட்டு இருக்கல, நாளைக்கு விஜயோ அல்லது அஜித்தோ அல்லது யாரோ ஆரையோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதே மாதிரி இதை பண்ணா ஆடியன்ஸ் உள்ள வருவானா, அவருக்கு பாதிக்குமா இல்லையா, எவ்வளோ பேர் கலெக்ஷன் பாதிக்கும். அந்த ஒரு விதத்தில் தான் நான் இது, அதே ஒரு நமக்கு நாம, ஏன்னா ஏற்கனவே எல்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இது என்னென்னப்பா, கேபிள் டிவி, கேபிள் டிவியில் படம் பார்த்துடுறாங்க, அரசு பஸ்ஸில் பார்த்துடுறாங்க, கேபிள் டிவியில் அடுத்த நாள் அன்றைக்கி நைட் ஷோ எல்லாம் படம் பார்த்துடுறாங்க. படம் எடுக்கிறவனுக்கு 10 பைசா மிச்சம் கிடையாது. அப்படி இருக்கல, அந்த நைட் ஷோ நல்லா மீடியாக்கள் நோட் பண்ண, நைட் ஷோ ஈவினிங் ஷோ தான் ஏதோ 500,000 பேர் தியேட்டரில் ரொம்ப போய் படம் பார்க்க போவோம். அதுவும் இந்த இந்த மாதிரி நிகழ்ச்சினால என்னென்னா, இப்போ நானே இன்னைக்கு இல்லைப்பா அதை நான் பார்க்கணும் அப்படின்னு உட்காந்துட்டேன், படங்கள் பிரார்த்தனை கேட்போம், வண்டியோட போய் படம் பார்ப்பேன், அப்பா படம் இந்த மாதிரி மறைவு பார்க்கணும் கூப்பிட்டாங்க. இல்லைம்மா நான் அந்த ஷோ பார்க்கணும்னு நானே உட்காந்துட்டேன்னா எத்தனை பேர் உட்காருவாங்க இந்த மாதிரி? அதனால் நீங்கள் நடத்துங்க, ஆனால் முக்கியமான காலை நேரங்கள், 10 மணி 11 மணி 9 மணி இந்த மாதிரி நேரங்களில் நடத்துங்க. சினிமா பாதிக்கக்கூடாது என்பது எனவே இப்போ ஐயா கமல் அவர்களுக்கும் அதே விஜய் வேண்டுகோள். ஆமாம், ஏதோ 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி ஏதோ 100 நாள் கொடுக்குறாங்கன்னு வைங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வைக்கும் பாருங்க, அதாவது சேவிங் பண்ண மாதிரி இருக்கும், அது சேவிங் பண்ண முடியாது. எப்படி தான் அந்த நம்ம சேவிங் பண்ணுற மாதிரி அந்த புல்லுகளெல்லாம் பார்த்தா ஒரு கைவிங்க பார்க்க வச்சு அடிச்சுட்டு நான் போய் பார்த்தேன் பல ஊரில், அது வந்து உட்காந்துக்குங்க, ஒரு 10 சின்ன பசங்க ஆட்டி அப்படி நீ விட்டுட்டு இருப்பாங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். அந்த மாதிரி விஜய் டிவி பாராட்டுலாம், நாளைக்கு 6 பேருக்கு வேலை கொடுக்கட்டும், 10,000 பேருக்கு கொடுக்கட்டும், நல்ல விஷயம். அடுத்து இந்த ஜிஎஸ்டி தேட்டர்லாம் மூடுகளாச்சு, முடிச்சாச்சு, மூடியாச்சு, பண்ண இல்லை. அதாவது நம்ம விருந்து கொடுத்துருக்கா கூட நம்ம வீடுகளில் விருந்து, அதாவது என்ன பண்ணுவோம்னா, முதல்ல ஃபோன் போட்டு முடிச்சுட்டு ப்ளீஸ் 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 நீங்கள் வீட்டில் தயவுசெஞ்சு சமைக்காதீங்க, என் வீட்டிலேருந்து அனுப்பிச்சிடுறோம் இல்லையா, எவ்வளோ அதாவது சாப்பாடு வீணாக போயிடக்கூடாதுங்கிறோம்.
உழைச்சி சம்பாதிச்சிருக்கிறோம், சமைக்கிறோம், டேஸ்ட் அனுப்புறோம், தயவு செஞ்சு வீட்டில் சமைக்காது சாப்பாடு. நீங்க படம் எடுக்கிறவங்கன்னா என்ன திருடனா, அயோக்கியனா, கேனப்பயலா, இந்த மத்திய அரசு என்னங்கண்ணா, யாரு அதாவது ஒரு உண்மை சொல்லுமா இல்லையா? என்ன டிமான்டேஷன்ல எத்தனை கோடி போச்சு, 1500 கோடி தமிழ்நாட்டு போட்டு அப்படியே நாசமா போச்சு, எல்லா தேட்டரும் காலியா போகுது. 100 ரூபா நோட்டை பிச்சை போட்டது போய் 100 ரூபா நோட்டுக்கு நம்ம நின்றுட்டு இருக்கிற கியூல நின்றான், மை ஓட்டினா ஞாபகம் இருக்குண்ணா, மறந்துருப்பீங்க. எவ்வளவு பெரிய கேவலம் அப்படியே உடையண்ணா, எல்லா ஏழைகளையும் பாதிக்கப்பட்டாங்க, எல்லாமே பாதிக்கப்பட்டாங்க, சினிமா பாதிக்கப்பட்டது. அன்னைக்கு நீங்க காம்பன்சேஷன் கேட்கறதுனால இன்னைக்கு அதாவது மாநில அரசு அப்படியே அந்த உரிமைகள் எல்லாம் நாசமா போச்சு. மாநில அரசுக்கு உரிமையே இல்லை, மாநில அரசு எதுக்கு இருக்குதுன்னே தெரியல. 1.5 கோடி அதாவது கலைஞரையே ஏதோ தள்ளது கட்ட ஏதோ செஞ்சு பண்ணது வேற, மிகச்சிறந்த ஒரு விஷயம் அவர் பண்ணது புதிய தமிழில் பெயர் வைத்தால் 30% கேரிக்கை வரியை ரத்து செய்யணும்னு சொல்லி நான் பயனடைஞ்சேன். லட்சக்கணக்கான 1000கணக்கான தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தாங்க, கேரிக்கு வரி 30% தள்ளுபடி பண்ணாங்க. அதை வாங்கறதுக்கு லஞ்சமா? உண்மையை தான் பேசுவேன். நீங்க நான் உறுதி கொண்டிருக்கிறேன், மீண்டும் இந்த உறுதிகள் படத்தை பற்றி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். போன வாரம் இப்போ 20 படம் 7 படங்களுக்கு 40 லட்சத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க. அவர் தம்பி ராமையா படங்க அவர் சொல்லு அதாகப்பட்டது மகாஜன எங்களுக்கு 4.5 லட்சம் வாங்கிட்டு தான் கொடுத்துருக்காரு. ஸ்ரீமணி மினிஸ்டர் 15 லட்சம் எவ்வளவு படம் வனமகன் எவ்வளவு பிசி எடுத்து படைக்கலாமே, என்ன நாடு இது? 60 லட்சம் காற்று வெளியீடு மணிகட்டம் 1 கோடி கேட்டு 60 லட்சம் பிசி வந்துட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அப்ப என்ன மதிப்புக்கு இது? வெக்கமா இல்ல இல்லையா? ஜனநாயகம் இது சொந்த நாட்டு மக்களை 15 லட்சம் பேருக்கு மேல ஆப்டி பாட்டிச்சுறாங்க. அதாவது சொல்றேன், ஏன் தீவிரவாதியா ஒரு போட்டோ ஆவறன்னா உன்னை பார்க்கணும். அவன் அந்த காலில் செருப்பு இல்லாம துப்பாக்கி கொடுத்து சுத்துறான். இந்த மாதிரி ஜனநாயகம் நாய் போய் கிடக்கு, 100 கோடி வருஷத்துக்கு வரான் அந்த பேப்பர்ல வருது. அதான் இந்த விஜய் பாஸ்கர் அவர் இல்ல யாருன்னாலும் சரி, வருஷத்துக்கு அங்க குட்கா அதாவது விளம்பரம் மட்டும் சினிமாவில் போட்டுருவோம். ஹீரோ மது பிடிக்காத உடனே குட்கா வருஷத்துக்கு மாறுபடி அது ஒரு தனி சாம்ராஜ்யம் சேர்த்தல. எந்த ஏழு மணி சொன்னாலும் சரி 60 கோடி ஜார்ஜ் இந்த வச்சுக்கோ உனக்கு இத்தனை 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 லஞ்சம் வாங்கிட்டு அவங்க இதுதான் அவங்க எடுத்து போறாரு. அதாவது நான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்க சொல்லல, இந்த நாட்டின் மக்களை தீவிரவாதிகள் நம்ம நாடு கொண்டிருக்கு. இப்ப நான் விஜய் டிவி தான் ஏத்து பேசுறேன்டா, ஏத்து பேசணுங்கிற நோக்கம் கிடையாது. இந்த விஜய் டிவி பிக் பாஸ் வைத்தியக்கார சொன்ன ஏன் சொன்னேன், 40 கேமரா உள்ள இவ்வளவு நாளைக்குதான், 7 பொம்பளை 7 ஆம்பளை 10 மாசம் கழிச்சு ஓட்டு போறதுக்கு நிறைய புதா இருக்கிறமா, எதுக்கு 40 கேமரா வச்சுட்டு உள்ள சொல்றது சண்டையை பண்ணி விடுறது? அதாவது மக்கள் புத்தி தூண்டி விடுறது வச்சுதான் இது வச்சு தமிழ்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல நண்பர்கள் சொன்னாங்க, அதுல குழந்தைகள சின்ன குழந்தைகளை குத்தாப்ப கேவலமான செக்ஸ் பாட்டு காட்டுறாங்க. நாளைக்கு இது வளர்ந்த அப்புறம் தப்பு பண்ணா நீ வேண்டாம் சொல்லி எவ்வளவு கேவலம். சின்ன குழந்தை பச்சை குழந்தைகளை செக்ஸி மூமெண்ட் செக்ஸி வல்கர் லிரிக்ஸ் அதுவும் இல்லாம நாடகமும் போடுறாங்க. எல்லாம் குழந்தைகள் வச்சுதான் குழந்தைகளை எவ்வளவு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தி எப்படி பண்ணணும், அதாவது கள்ளக்காதலே கள்ளக்காதலி இதெல்லாம் குழந்தைய மனசுல நெஞ்சு பெஞ்ச மனசுல நெஞ்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் டாக்டர் ஸ்டாப்ட் எல்லாம் முட்டாள்தான். ஏன் அப்படி பண்றீங்க? 30 கேமரா 40 கேமரா வச்சு உள்ள வச்சு பண்றீங்களே ஏப்பா, 1.5 லட்சம் தமிழர்களை நாசம் பண்ணி சும்மா இஸ்ரேல் ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய ராணுவம் 7 ராணுவம் அப்படி கூழாக்கி என் தமிழ் இனத்தை நாசமாக்கி ரத்த காடாக்கி பொசுக்கிறாங்களே, அன்னைக்கு 1 கேமரா கொண்டு வச்சு காட்டலாமா நீங்க? தமிழ்நாட்டில் இத்தனை விவசாயி போராட தானே, எவ்வளவு போராடி செத்தா? அதாவது டிமாண்டேஷன் 100 ரூபாய் எனக்கு இந்த பணம் இல்லை, 100 ரூபாய் 800 ரூபாய் அந்த நேரத்தில் இல்லை. ஏதோ அந்த விவசாயி பக்கத்தில் வாழ்ந்தேன், 1500 கடை வாங்கியிருப்பான், அந்த ஆட்ட போயிருப்பான், அங்கேயும் இல்லை, பயிர் காஞ்சிருச்சு அப்படியே மனசுல சாவரான். 400 பேர் 500 பேருக்கு மேல செத்துட்டான். அந்த இதுக்கு கேமரா எடுத்துட்டு போய் கேமரா வச்சு அவன் எப்படி சாவரான்னு காட்டுப்பா, நல்லா பார்ப்பாங்க. ஏன் அதை காட்ட மாட்டேங்கிறீங்க? அரசியலமைப்பை மாற்றணும்.
இந்த ஜனநாயகம் செத்துருச்சு, அதை புனரமைக்கலாம் தான் மிக முக்கியமான விஷயம். அரசியல் மேடை அல்ல. நான் இதை மறுபடியும் சொல்கிறேன், இந்த திரைப்படம் உறுதிகொள் திரைப்படத்தின் மூலம் நான் மக்களாட்சி திட்டத்தை மாற்றுவோம் என்று உறுதி கொள்வோம். அதாவது தேர்தல் கமிஷன் தான் பெருசு, அதாவது எதுக்கும் கட்டுப்படாத. ஓகே, அவர் யாரு? அருமையா எப்படி வைப்பாங்க? இந்த எப்படி மாதிரி வச்சிருப்பாங்க. இப்ப பிரசிடென்ட் வைக்கிறாங்க பாருங்க, முன்னாடி எப்பயாவது பிரசிடென்ட் இப்படி நடந்திருக்காப்பா? கொட்டு மேலும் கொட்டிக்கிட்டு வர்றாங்க, நம்ம கவர்னத்தில் எலெக்ஷன் மாதிரி மோலம் கொட்டிக்கிட்டுலாம் போய் அங்கே இங்கே ஓட்டு கேட்டுருக்காங்க. கேவலமாக போச்சு. பிரசிடென்ட் எலெக்ஷன் இப்படியே பண்ணிருக்கோம். எல்லாத்தையும் கூப்பிட்டு, எதிர்கட்சி கூப்பிட்டு, எல்லாம் கூப்பிட்டு, சரியான சிரமமான சரியாக ரெண்டு போய் எல்லாத்துக்கும் பொதுவானால தான் வைக்கணும். நான் அந்த வட்டத்துக்குள்ள வரல. அந்த என்னன்னா தேர்தல் கமிஷன்லாம் இப்படி 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 இந்த அளவுக்கு மக்கள் கையில் தான் இருக்க வேண்டும். எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க. போலீஸ் அந்த ஜார்ஜி வாங்கியிருக்காரா நியூஸ் வருது. அப்போ அம்மாவை கொண்டதுக்கு எவ்வளோ சொல்லாதுன்னு வாங்கினாருன்னு தெரியல, இன்னும் தெரியல. இன்னும் இந்த மெட்ராஸில் மழை பெய்யாது காரணம் என்ன தெரியுமா? இன்னமும் சத்தியமாக அவங்க சாகையில் என்ன சாபம் விட்டாங்களோ அதெல்லாம் ஒரு நாய் கூட என்ன வந்து பார்க்கலையே நாங்களும். மழை வருது, அங்கங்கே பெய்யுது, இந்த ஊரில் பெய்யாமே போயிடுது. தயவு செஞ்சு அந்த உண்மை வந்தால் தான் இந்த மழை வரும். தப்பு செஞ்சவங்க எங்கேயாவது வந்து கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு ஏதாவது ஒன்று பண்ணி தொலைங்க. எப்போ இருந்தாலும் நீ கம்பியன்றது உறுதி. அம்மாவோட சாபமோ அவங்க என்ன என்ன அவங்க என்ன ஆண்டாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் உண்மை தான், காய் அப்படியே பொசிஞ்சுது. ஆனால் அள்ளி வீசுகிற மாதிரி இருக்குது, மழையே இல்லை. எப்படி வரும்? நான் டாபிக் பேசிட்டீங்கல்ல, அப்படி அப்படி டைவர்ட் ஆகி போயிடுவேன். அவர் பேச்சாளரும் கிடையாது, ஆறி மாதிரி. ஏன்னா 15 நாள் 20 நாள் அந்த மனுஷன் நான் அப்பப்போ போயிட்டு போயிட்டு ஒரு வீடு பக்கமாக இருக்கனால போராட, அதாவது எல்லா கேமரா காட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தர்ம யுத்தத்தை நடத்தி மிகப்பெரிய ஒரு ஜனநாயக வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெளிவாயிட்டாங்கன்னு இருக்கீல. ஒரு குரூரத்தோட நான் 4 மணி நேரம் கேட்குது, ஒரு 2 மணி நேரம் கொடுங்கிறது சுத்தி நின்று அப்படியே வல்லச்சு பிடிச்சி ஒவ்வொருத்தனையும் அடிச்சு இது வரைக்கும் செத்த பாம்பை போட்டு போன மாதிரி போட்டாங்க. போலீஸ் நல்லவங்க தான், போலீஸ் நல்லவங்க தான். அவங்கள இயக்கி நான் இது வரைக்கும் ஏதாவது வந்துச்சா? அந்த இதில் எத்தனை பேர் சாவடிச்சாங்க தகவல் வந்ததா இல்லையா? இவ்வளோ கேமரா வச்சாங்க வீட்டுக்கு, நான் இதைத்தான் கேட்குறேன். வெளியில் 2500 போலீஸு, 40-50-100 கேமரா, உள்ள ஒரு கேமரா கூட இல்லையாப்பா. 75 நாள் ஸ்க்ரீன் ஓட்டினாங்களே இப்போ, 75 நாள் ஸ்கிரிப்ட், 75 நாள் ஓட்டிட்டாங்க ஸ்கிரிப்டை ஓட்டி கடைசியில் ஒரு அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் யாருமே பண்ண முடியாதுல்ல. கேமரா ஸ்கிரிப்ட் 75 நாள் அங்கே ஒரு உள்ள கேமரா வைக்க முடிஞ்சு நீங்கள் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? வைக்கல, கேவலமா இருக்கு. எனது மெய்தோதர்களே, அதாவது நான் அந்த எலெக்ஷன் கமிஷனை பேசிக்கிறேன், நசீம் தேவின்னு ஒருத்தர் வச்சுருக்காங்க, அதை சொல்லணும். மாற்றம் கண்டிப்பாக வேணும், அதுக்கெல்லாம் நீங்கள் ஆயத்தமாகணும். இந்த படம் உறுதிகள் மூலம் நான் உறுதி கொள்கிறேன். என்னென்னா நசீம் தேவி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேப்பரில் இப்போ கூட இன்றைக்கும் ஒரு நீச்சல் ஓடுச்சு. அவர் 3 நாள் டைம் தருகிறேன், இது ஒரு மிஷின் இங்கே வச்சுருக்கிறேன், இதில் எந்த தவிர சுத்தமும் இல்லை, யாராவது சந்தேகங்கள் இருந்தால் வந்து அதை ஆப்ரேட் செய்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு யார் தலைமை தேர்தல் கமிஷன் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன், அந்த மெஷினை ஒரு 3 நாள் முனிச்சு அந்த கொடுங்க. இல்லைப்பா சரிப்பா, என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க சொல்கிறேன். அல்லது யாராவது பூட்டு உடைக்க என்கிட்ட கொடுங்கப்பா, போப்பா 3 நாள் கொடு, நான் ரெட்டையிலுக்கு அதை ஓட்டு போடுறேன். அதுவும் பீ ரெட்டையிலே காட்டும், 10 நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தாமரைக்கு போகிற மாதிரி பண்ணித்தரேன். முடியுமா முடியாதா? அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். நேராக வந்து பார்த்துட்டு நாட்டு பாருங்க எப்படி பார்த்துட்டு கை தொட்டு பார்த்துட்டு போயிடுங்க. இது எவ்வளோ பெரிய தவிர சத்தம் நான் கேட்குறேன். இன்னைக்கு 100 கோடிக்கு மேலே இங்கே எவ்வளோ கோடி இந்த கக்கூசுக்காக இந்த கவர்மெண்ட்டு செலவழிச்சுட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் படும், ஆனால் எவ்வளோ செலவு பாருங்க அந்த அமௌண்ட்டில். அமிதாப் பச்சன்லேருந்து பெரிய பெரிய நடிகர்கள், எத்தனையோ படங்கள், எத்தனையோ விளம்பர படங்கள். இல்லை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கக்கூசு நார்த் இந்தியாவில் அந்த இது டாய்லெட்டுக்கு வெளியே போகிறாங்கங்கிறதுக்காக இதுக்காக இவ்வளோ செலவு செய்கிற அரசாங்கம் இந்த நிலையில் அப்போ நாட்டு மக்கள் இருக்குன்னா அவங்க இந்த மெஷினில் ஓட்டு போட்டு என்ன வேங்க என்ன வேலை செய்வாங்க? இல்லை அப்படி இந்த மெஷினுக்கு என்ன தேவை? இவங்க கொள்ளையடிக்கணும் 100 கோடி 50,000 கோடி 20. இப்போ மறுபடியும் ஒரு திட்டம் வரும்பாரு, அந்த மெஷின் குறைகள் இருப்பதால் அதை தீர்ப்பதற்காக மிகப்பெரிய கருவிகள் வாங்குகிறோம், அதில் 2 லட்சம் கோடி. பேலட் பேப்பரை வைங்க, பேலட் பேப்பரை வச்சு தேர்தல் நடந்தால் தான் அது உண்மையான தேர்தல். இந்தியாவுக்கு பேலட் பேப்பர் தவிர வேறு தேவை இல்லை. எல்லா கட்சியிலும் உசாரணை பேசும் இருக்கிற இல்லாத கட்சிகள்,
நியாயமானவங்களை கொண்டு வாங்க, சாயா போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள், டிராபிக் ராமசாமி கொண்டு வாப்பா. இவங்கெல்லாம் இப்படி லஞ்சம் வாங்கி சாவறாங்களேப்பா. 87 வயசுல அந்த மனுஷன் போறாரப்பா, மதியப்பா அவங்களெல்லாம். கட்டன் காமராஜ் போல நான் பேசுறேன்னா காமராஜர் தான் எனக்கு கிரியா ஊக்கி. நான் எனக்கு இவ்வளவு கைத்தட்டு வாங்குறேன்னா அவர் இப்படி கோபமா பேசாம அன்பா பேசியிருக்காரு. ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தேன், 63லயே இங்கே பேசியிருக்காரு. இங்கே தான் பெரிய கூட்டத்தில் இருக்கிற இங்கே காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு. எல்லாத்துக்கும் அவர் முன்னோடிப்பா. அரசியல்வாதிகள் அப்படி இருக்கக்கூடாதா? பெரிய போஸ்ட் இதுல அகில இந்திய காங்கிரஸ் இருக்காரு. அதை தூக்கி போட்டுட்டு இத்தனை வயசுக்கு மேல வயசாயிட்டா நான் எல்லாருமே விலகிட்டு இந்த உள்ள மக்கள் பணி செய்வோம்ட்டு உதாரண புருஷனா இருந்து அவரால் எல்லாமே ராஜினாமா பண்ணாங்க. அதே மாதிரி திகழ்ந்த நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த 63லயே ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுறேன், ஏய் உற்பத்தியை பெருக்குங்க, சீனா கரண்ட் ஆஸ்திரேலியா கரண்ட் போய் நிற்க வேண்டியிருக்கும், அரிசி கையெழுந்த வேண்டியிருக்கியா, நீ உற்பத்தி அப்ப சொல்லியிருக்காரு மனுஷன். இப்ப சோத்துல கையெழுத்து அது சோறு மாதிரியாக இருக்கு. ஒரு சில இடங்கள்ல அது அரிசி மாதிரியே இல்லை, டேஸ்டே இல்லை. ஆனா அதுக்கு 4 பேர் உட்கார வச்சு அப்படிங்க, மக்கள் சந்தோஷமா நீ டிக்கெட்டை குறை 100 ரூபாய்க்கு இப்ப கொண்டு வர போறோம். பாப்கார்ன் 150 ரூபாய்க்கு யாரு கேட்டிருக்கிற? எம்ஆர்பி ரேட் என்ன வெளியவோ அதே ரேட்டு தியேட்டர்ல இருக்கணும். பேச மாட்டேன் என்று இங்கே உறுதியோடு தமிழ்நாட்டுல படையெடுக்கிறவன் எல்லாம் இன்னமும் கண்டெய்னர் கண்டெய்னர் பணம் வச்சிருக்கிற மாதிரி அவங்க சட்டத்தை பொருட்டு அவங்க உட்கார்ந்து மம்தா பானர்ஜி கிடையாதுங்க. சினிமாவில் இத்தனை முதல்வர்கள், இவ்வளவு சாதனை, இவ்வளவு வெங்காயம் விலை போன்ற நம்ம சொல்றோம், 30% கேள்விக்கு இருக்கிற இந்த ஜிஎஸ்டிக்கும் 18% போய் உட்காந்து 18% பேசி 9% உனக்கு மத்திய அரசுக்கு, 9% எங்க ஸ்டேட் வரி அதையும் மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு அந்த 9% திருப்பி சினிமா காலம் கொடுக்குற நம்ம வெக்கமா இல்லைங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எங்கேயுமே இருக்கிற டேக்ஸ் என்ற இவன் நான் இழுத்துவேன். இன்னொன்று இந்த ரோடு இதையும் பேசணும். சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த உரிமைகள் படத்தில் கருவி பேசிக் கொண்டிருக்கேன். அந்த கொடுமடா எனக்கே கஷ்டமா இருக்குன்னா, அதான்ப்பா அந்த ரோடு போட்டதுக்கு வசூல் பண்றாங்களே அங்கங்க டோல்கேட், கால்கேட்ல பண்ணு கலக்கிடலாம். அட பாதி மக்களா, என்ன அரசாங்கம் ரோடு போடணும், யாரையும் போட விட்டு போட்டு நீ பணம் கட்டிட்டே இருந்தா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்றீங்க? அட 5 ரூபா வாங்கி 10 ரூபா வாங்குறா, 95 ரூபா, 85 ரூபா, இப்படி பேப்பர் படிச்சு 10 ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்க 65 ரூபா. நான் கேள்விப்பட்டேன், கேரளாவில் அவர் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அந்த தோழர் சொல்லிட்டு இருந்தாரு, தோழர் பேர் நீங்க மலேசியால அவர்தான் பெரிய முனியாங்கண்ணே, நல்ல டென்னு வச்சுருப்பாரு மாதிரி. அதான் எங்கள் காலையில் கூட பாம்பேயை தொப்பி விட்டு நினச்சாரு கூட அருள்தாஸ் அவர் அந்த சகோதரர் தான் சொன்னான்னு இருக்கேன். 18 ரூபா கன்ஃபார்ம் பண்ணல, 18 ரூபா 12 ரூபா இவ்வளோ தானே அங்கே. ஆனால் தமிழ்நாடு தானே இழுத்து வாய்நாடு, புடி புடுங்க, புடுங்குற வரைக்கும் புடுங்க. நான் கேட்குறேன், சமமாக இருக்கிற ஒரு மக்களை கண் இமை காக்கிற மாதிரி இன்னும் ஒரு அரசாங்கம் காக்கணும்.
என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? ரொம்ப கேவலமா இருக்கு. பத்திரிகையாளர்கள் ஏற்கனவே வேண்டிக்கிட்டாங்க, முதல்லே வெளியீடு வெளியீடு. அதான் நம்ம வழக்கமா ஒரு படம் எடுக்கிறாங்க, இதுல எல்லா குணங்களும் இருக்கு, இதுல நடிச்சவங்க என்னென்ன நடிச்சிருக்காங்க. இந்த தொகுப்பாளினி திவ்யா அவர்களும் ரொம்ப சிறப்பா, மிக சிறப்பா கையாண்டு நல்லா நகைச்சுவையோடு வரவேற்று பேசியிருக்காங்க. மதிய வேலையில இப்ப தியேட்டர்லாம் மூடியாச்சு, இதுக்கெல்லாம் விடகண்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். சில திவ்யா என்னாச்சு இந்த மாதிரி இன்னைக்கு டைரக்டா சொன்னா தப்புங்கிறாங்க, தப்பா சொன்னா சரிங்கிறாங்க. என்ன இசையமைப்பாளர் சத்யா அவர்களே, வேலையில வந்துட்டு வேலைக்காரன் உங்க மியூசிக் ரொம்ப அசுத்தலா இருந்தது, உங்களை பாராட்ட முடியல. ஐயா மன்னிச்சு மன்னிச்சு, சாரி சிவசங்கர் மாஸ்டர் மன்னிக்கும், உங்க பேரு சொல்லல. ஆமா டேனி, நீங்களும் நல்லா அந்த இதுல எல்லாம் நடிச்சு என்னன்னா படங்கள் வரணும், நடிக்கணும், எடுக்கணும். 58% தூக்கி டாக்ஸா கொடுத்துட்டு என்னத்தையா நினைஞ்சு, என்னையா பைத்தியகாரத்தனமா இருக்குது, கேவலமா இல்லைங்களா அது? ஸோ அந்த டாக்ஸ் எல்லாம் தூக்கி போடணும், வெறும் 5% தான் வைக்கணும் சினிமாவுக்கு, 5% தான் வைக்கணும் கைக்கிறதுக்கு. ஏன்னா தியேட்டருக்காரங்க ஒன்றும் கொடுத்து போறதில்ல, ப்ரொடியூசர் ரத்த சிந்தி வேற சிந்தி. அந்த 58% கவர்மெண்ட் கட்டிட்டா மிச்சம் இருக்கிறது எத்தனையே 42. அதில் அண்ணன் யாருக்கு சம்பளம் கொடுத்து, மஞ்சுவர்கான் சம்பளம் கொடுத்து, அவர் முனிஷாந்துக்கு சம்பளம் கொடுத்து, அவர் என்னடா தலப்பா கட்டு பிரியாணிட்டு வேற எதுவும் சாப்பிட மாட்டார். அது கேரவன் வந்து பெரிய கேரவன் வேணும், விஜய் வச்சிருக்கிற மாதிரி கேரவன் வேணும். ஏன்னா அவர் நடக்கிலே பாருங்களேன், உகாண்டா அதிபர் இடியம் வேணும், மோடி ரெண்டு உருவம் மொத்தமா தெரியும், ஒரே அவருக்கு நடிகாமி. இல்லை சிவகார்த்திக்கு எங்களுக்கு மாட்டார், சாரி சார் நானும். ஒரு வில்லனுக்கு கிரைம் ரேட் ஏறுதுன்னா ரேட் ஏறுதுன்னு அர்த்தம். அதனால இல்லைங்க, இந்த அரசாங்கம் ஆகி என்ன நாட்டை, அதாவது இந்த சீன எடுத்துட்டு போவாங்க இல்ல, அப்புறம் என்னென்ன கொள்ளடிக்கிறாங்க நாட்டில், டாஸ்மாக ஞாபகப்படுத்தின நம்ம பயிலாண்டு என்ன நல்லையோ ஏப்பா அட வில்லாது இல்லை, அவர் கேட்டால் தான் தான் எனக்கு பதிலே வரும். இங்கே பாருங்க, இந்த அரசாங்கம் 18 மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க, ஜிஎஸ்டி இவங்க மனு கொடுத்துட்டாங்க, கவுன்சில் சேம்பர் எல்லாமே, சார் எங்களுக்கு 5% ஆக்கணும், இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க, காதலே வாங்கல. ஆனால் எடை போய் பேசியிருக்கேன் பாருங்க, நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தில் வந்துருச்சு, நல்லா கேட்டுங்க, ரொம்ப பேருக்கு தெரியுமா தெரியாதோ, டாஸ்மாக் சரக்கு மற்றும் சேவைகள் தானே இது, அவன் சரக்குக்கு 1 பைசா கிடையாது, பேசிட்டு வந்தான். ஏன்னா அவனுக்கு அது தானே வருது, அவங்க விற்கிற மூலப்பொருள் இருந்து சம்பாதிக்கிறது அடிக்கிறது ஆயிரக்கணக்கான கோடிக்கு, ஒத்த பைசா ஜிஎஸ்டி கிடையாது. எவ்வளவு பெரிய மொழமா இருக்கணும் இது, மக்களுக்காக இன்னைக்கு பேசிச்சா, யாருக்காவது பேசிச்சா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தீப்பெட்டி தொழிற்சாலை, செல்வாசி பந்து, எல்லாம் பந்து, திருப்பூர் பந்து, முதல்ல எல்லாம் நாசமாயிடுச்சு. அதாவது தமிழ்நாடு என்னன்னு தெரியல, இது எதனால பண்ணாங்க, அந்த காலத்துல இருந்த படையெடுத்து வருவாங்க, ஊரை நாசம் பண்ணுவாங்க, பண்ணி எல்லாம் போய் அவங்க போட்டுட்டு கப்பம் கட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு வேலையை இந்த மத்திய அரசு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வக்காலத்தை வாங்குறதுக்கு 4 பிராணிகள் கிளம்பி ஒன்று பேசிட்டு இருக்கு. இதான் உண்மை தவிர ஜெயிச்சிங்கள் சரிங்களா, அது நாடு எல்லாம் சுபிச்சமா இருக்கலாம் சரி, எல்லாருக்கையும் காசு இருக்கலாம் சரி, நமக்கு காசு இருக்குதா? நாடு நாசமா தமிழ்நாட்டை போட்டு மிதிச்சு மீனவர்களுக்கு உரிமையோட வாழ்றாங்களா? மாணவர்களுக்கு உரிமை இருக்குதா? இந்த இன்னைக்கு உண்மை சொன்னா அடிச்சு இந்த போலீஸை கெடுக்கிறவே இவங்க, அது என்ன என்ன பண்ணலாம் தெரியாம கதிராமங்கிற போட்டு கோபால் விசுவாயிலிங்க, இல்லை புது தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியும், லட்சக்கணக்கான பேர் செத்தாங்க, கோடிக்கணக்கான பேர் கண்ணு காது இழந்து நாசம் மாதிரி இன்னமும் விட தெரியாமல் இருக்காங்க. இதே கேஸ் லீக்ல தான் அந்த மாதிரி நியாயத்தை சொல்றாங்கனாக்கா போட்டு அடிச்சு உடச்சி உள்ள போடுறாங்க. என்ன கவர்மெண்ட் இது, நியாயமா இது? எத்தனை நாள் இது பண்ணுவீங்க? தயவுசெய்து காவல்துறை நல்லவர்கள் இருக்காங்க, இனிமேல் இந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எது சொன்னாலும் நீங்க கேட்காதீங்க, டாஸ்மாக அதே மாதிரி மக்கள் போராடுறாங்க, தூக்கி போட்டு வைக்காத, ஏன்னா இவங்க மாமூல் போயிடும். மாதரசிகள் போராடுறாங்க, வேணா வேணாம்னா விட்டுடுங்க, கள்ளச்சோராயம் பெருகி வந்து பெருனா பெருகட்டும், கள்ளச்சோராயம் பெருனா போலீஸ் இருக்கு, அப்ப போய் தடு, கள்ளச்சோராயம் பெருகிருமா? இப்ப நான் டாஸ் மாக்கு நான் 4 பாட்டை வச்சுட்டு பாண்டிச்சேர்ந்து வாங்கிட்டு வந்து விட்டா விட்டுருமா போலீஸ் என்ன தடு? அதுக்குதானே போலீஸ் இருக்கு. என்ன மக்கள் ஏன் கெடுக்கிற, மக்கள் வேணாங்கிறாங்க, மக்கள் விரோத செஞ்சுட்டு இருக்காங்க, அரசு வந்தாலும் சரி கவலை இல்லை. அது போன்று இந்த டாஸ்மாக சொல்லியாச்சு, அடுத்து பெட்ரோலை ஆரம்பிச்சிடும். பெட்ரோல் என்ன வழி கொடுமை பாருங்க, இவங்க ஒரு அரசாங்கம் ஒரு வழி வச்சா நடுநிலையா இருக்கிறீங்க சொல்லணும்ல, எல்லாத்துக்கும் நீ
28% போட்டிருக்கு அதிகபட்சம். பெட்ரோல்ல ஏற்கனவே 48% இருக்கு. அப்ப நியாயமா என்ன பண்ணணும், 28 ஆக்கணும், 20% குறைக்கணும். அவன் தான் யோகியன், எல்லாத்துக்கும் ஆள்றான்னு தெரியும், உண்மையா இல்லைங்களா? அதுல மட்டும் இறக்கணும். ஏன்னா திணிக்கணும், மக்கள் சாகணும். ஏன் எல்லாம் இது இவனுக்கு வந்து நஷ்டம் ஒண்ணும் கிடையாது. ஆரம்பத்திலிருந்து பிடிங்கிட்டு வர்றான், அதை கொடுத்துக்கிட்டேன். எனக்கே கஷ்டமா இருக்குன்னா இவ்வளவு டூ வீலர் வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்படுறான். இந்த நாள் இவ்வளவு வசூல் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நியாயம் பேசுறீங்க, பெட்ரோல குறை முதலில் சீராக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜிஎஸ்டிங்கிறது வந்து மாநிலோட சுயாட்சி விடு, மாநிலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க, பல பிடிக்கிட்டாங்க. அதாவது அடாரமா போடாதமா போடாதமா இந்த குரங்கு இடுப்புல கட்டிக்கிட்டு குரங்காட்டி வச்சிருப்போம் பாரு, அந்த மாதிரி மோடி என்ற குரங்காட்டியின் கையில் இருக்கிற குரங்காக தமிழ்நாடு மாறிவிட்டது என்று கூறிக்கொண்டு மக்கள் எழுச்சி கொள்க. நன்றி, வணக்கம். Let's go, click, clap, pull it.